கோவை மாவட்டம் அசோகபுரம் ஊராட்சியில் அனுமதி பெறாமல் பாஜக கொடிக்கம்பம் வைத்த மூவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அங்கிட்டு பாத்தீங்களா, உங்களை மாதிரியே ஏட்டையா கட்டப்புல சும்மா நச்சுன்னு இருக்கணா? ஓகேனா ஐயா, ஏட்டையா யாரு, எஸ்பி யாருன்னு கூட தெரியல. தங்களது கட்சியின் கொடிக்கம்பத்தை அமைத்திருக்கிறார்கள். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்கள் தங்கள் பகுதியில் பாஜகவை அனுமதிப்பதில்லை என்று முடிவு செய்திருப்பதாகவும், அது மிகவும் ஆபத்தான மிருகம், அதையும் மீறி உரிய அனுமதியின்றி இங்கே பாஜக கொடிக்கம்பம் நடப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினர். பீகார்ல நீங்க வந்து சின்ன குழந்தைகளை கடத்தி காசு கேக்குறது, பிஜேபி வார்ம் அப் ஆயிட்டு இருக்கு, இது தொடர்பாக ஊர் மக்கள் சார்பில் சுமார் 50 பேர் கையெழுத்திட்ட புகாரை வருவாய் ஆய்வாளர் மற்றும் பெரிய நாயக்கன் பாளையம் காவல் ஆய்வாளரிடம் அளித்தனர். மூஞ்ச பாருங்க, அஞ்சு அடுப்பு மாதிரி, இவனுக்கு கல்யாணம் எல்லாம் ஒரு கேடு, ரசம் வைக்க வேண்டிய ஒரு சமையல்காரன போய் சோத்துல விஷம் வைக்க சொல்றான் சார். பாஜக கட்சி வந்து இந்த ஊர்ல நாங்க வந்து அனுமதிக்கிறது இல்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தீண்டாமை பிரச்சனை இருக்காகட்டும், இங்கே பிராமின்னாலே அதிகம் தான், நீங்கள் தான் சொல்கிற இடத்துல இருப்பீங்க, ஆர்டர் போடுற இடத்துல இருப்பீங்க, மறைமுகமாக இருப்பீங்க, உள்ளார்ந்து இருப்பீங்க, ஸ்க்ரீனுக்கு பேக்கில் இருப்பீங்க. அதாவது இங்கே இருக்கிற இளைஞர்கள் வந்து அந்த பகுதியில் ஒரு கோவிலுக்கு போகும்போது அவங்கள கோயிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அடிதடி பிரச்சனை அந்த மாதிரி ஆச்சு. அவன் தீண்டத்தகாதவனா, அவன் நடந்து போட பதில நீங்க எதுக்கு நடந்து போறீங்க? அவன் சுவாசிச்சு விடுற காத்த நீங்க எதுக்கு சுவாசிக்கிறீங்க? இப்போ அதுக்கு பிறகு இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி அதுவும் ஒரு தீண்டாமை பிரச்சனையாக தான் உருவாய். நீ பிறந்தப்போ ஒரு நர்ஸ் உன்னை இடமாற்றி வச்சிருந்தான்னு வச்சுக்க, உன்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் வேற ஜாதியோட ஃபீலிங்ஸாகவும் வேற மரத்தோட ஃபீலிங்ஸாகவும் இருந்திருக்க. நீ அந்த பக்கம் நிற்கிறதுக்கு போல இந்த பக்கம் ரெண்டு இருப்ப. அதுக்கப்புறமும் அதுக்கும் பாஜக சம்பந்தப்பட்டிருக்கங்கிறனால இவனையே இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கானுங்க. அப்போ பெரிய கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் 5 வருஷம் ஆகிடும் போல. நாங்கள் இங்கே ஊருக்கு ஒரு கட்டுப்பாட்டோட இங்கே வந்து இந்த பகுதியில் பாஜக வந்து அனுமதிக்காமல் நாங்கள் வச்சுட்டு இருக்கோம். பக்கத்து ஸ்டேட்டில் வேணால் அலை அடிக்கலாம், சுனாமி அடிக்கலாம், எந்த ஸ்டேட்டுக்குள்ள கம்மா அளவில் கூட ஒருத்து கிடையாது. தமிழ்நாட்டில் யார் ஒரு அதிமுக வந்தாலும் திமுக வந்தாலும் நீட் வேணாலும் தீர்மானம் போட்டோம், எடப்பாடி பழனிசாமி ஆதரிச்சோம், அந்த சட்டத்தை நீ ஏற்றுக்கிட்டியா? சொல்லு, நீ தான் தைரியமா நாளைக்கு சொல்லு, சொல்றா நீ ஏத்துக்கிட்டியா? ஆன்லைன் நம்பி வேணாலும் சட்டம் கொண்டு வந்தோம், நீ ஏத்துக்கிட்டியா? அருவாளா, அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டு அப்படின்னு வாங்கிக்கிறேன். 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரித்தார்கள் என்றால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற 4.5 கோடி தமிழர்கள் ஓட்டு போட்டதா அர்த்தம். இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது, வீட்டுல ஏதாவது பெரிய வந்தா வருஷம். இப்போ இந்த கல்லூரி எங்க பணம், எங்க வரி பணம், யார் துணை வந்த நாங்க முடிவு பண்ணோம், நீ முடிவு பண்ணுவியா? உன்னை நாங்க கூப்பிட்டோமா? உன்னை நாங்க கூப்பிட்டோமா? அப்பவே நாங்க உதவி போனோம்ல. இந்திய குடியுரிமை சட்டம் இந்த தேதிக்கு பிறகு சர்டிபிகேட் இல்லாம எல்லாம் வெளியே போ. இஸ்லாமியர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தேதிக்கு பின்னாடி சர்டிபிகேட் இல்லாம அவன் இந்திய இல்ல, அகதிமாக போயிடணும். இதுக்கு ஒரு சட்டம், ஒரு சட்டத்தை நாடாளுமன்றம் ஏற்றுகிறது, நாடாளுமன்றம் நாட்டிற்காக எழுதிய சட்டத்தை ஒரு மாநில அரசாங்கம் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று நிராகரித்து தீர்மானப்படுகிறது என்றார். ஹாஞ்சி என்னடா ஹாஞ்சி, ஹாஞ்சி தன்யவாத். நீ ஒரு இடத்துல இருக்க, நான் ஒரு இடத்துல இருக்க, உனக்கு எனக்கு ஒத்து போல, எதுல ஒத்து போல? என் மொழியை நீ ஏத்துக்கிறதுல, என் பண்பாட்டை ஏற்றுக்கிறதுல, என் வழக்கு வழக்கத்தை ஏத்துக்கிறதுல, என்னுடைய தொன்மையை நீ ஏற்றுக்கொள்வதில்லை. வேணா தமிழ் மூத்த முடியும்னா தமிழ் சமஸ்கிருதம் அல்லாத எல்லா மொழிக்கும் வெறும் 20 கோடி ரூபாய் வருஷத்துக்கு செலவு, சமஸ்கிருதத்துக்கு மட்டும் 300 கோடி ரூபாய். சொல்ல வேண்டியது தெரியும், சமஸ்கிருதத்துக்கு மட்டும் 300 கோடி ரூபாய். இந்தியாவில் சமஸ்கிருதம் பேசுறவன் எண்ணிக்கையே ஒரு 50,000. ஒரு 50,000 பேர் பேசுகிற சமஸ்கிருதத்துக்கு 200 கோடி ரூபாய் மொழி வளர்ச்சிக்கு. என்ன மறைக்கிறோம்?
முளைச்சு மூணு இலை விடல, என்ன பார்த்து முளைக்கறியா? நான் முளைச்சு மூணு இலை விடலையா? நீ இன்னும் முளைக்கவே இல்லையா? முன்னாடி 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் பெண்கள் படித்திருந்தார்கள். ஆனா 200 வருஷத்துக்கு முன்னே படிக்க முடியல, என்ன காரணம்? இதுக்கெல்லாம் யாரு காரணம் தெரியுமா? அங்கே போய் அமித்ஷா என்ன பேசுறார்? ஏற்கனவே உங்களுக்கு எல்லாம் 2002 பாடம் கற்பித்து விட்டோம். அந்த பாடத்தில் இருந்து படிப்பு எடுத்து அமைதியாக இருங்கள். யாரு? குஜராத்தில் இஸ்லாமியர்களை படுகொலை செய்தார்கள் ஆயிரக்கணக்கில். அமித்ஷா பயமுறுத்துகிறார். அதனுடைய விளைவு இஸ்லாமியர்கள் ஓட்டு போட வரல. சட்ட ஒழுங்கில் அமைதி காப்போன்றீங்க, ஆனா அந்த சட்ட ஒழுங்கு செயல்படாம இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தானே. இப்போ அதுக்கு பிறகு இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி அதுவும் ஒரு தீண்டாமை பிரச்சனையாக தான் உருவாய். ஜாதி இல்லாத சமுதாய அமைப்புன்றீங்க, ஆனால் அந்த ஜாதி கலவரத்தை ஊக்கி வைக்கிறது நீங்க தானே. இதுதான் சொல்றேன், நாட் பிரிப்பேர் ஆன்டி இந்தியன்.